அதிமுகவில் ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருந்த காலத்தில் கர்நாடக மாநில செயலாளர் பதவி வகித்தவர் புகழேந்தி. மிகப்பெரிய திராவிட இயக்க பற்றாளர். ஜெயலலிதா சசிகலா இருவரது அபிமானத்தை பெற்றவர். பரப்பன அக்ரகாரா சிறையில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் அடைக்கப்பட்டிருந்த போதும் வழக்கு நேரத்தின் போதும் பின்னர் சசிகலா 4 ஆண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போதும் உடனிருந்து பல்வேறு வசதிகளை செய்து வந்தவர் புகழேந்தி. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் சசிகலா சிறை சென்றபோது கர்நாடக மாநில செயலாளர் என்ற முறையில் அவர்களை பார்த்து கொண்டார். அதன் பின்னர் டிடிவி தினகரனுடன் அதிமுகவிலிருந்து வெளியேறினார். இதன் பின் கர்நாடக மாநில செயலாளர் பதவியும் இவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. டிடிவி தினகரனுடன் அமமுகவில் செயல்பட்டு வந்த நிலையில் 2019 ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு பின் இருவருக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டது. இதையடுத்து 2019 நவம்பரில் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை திடீரென சந்தித்தார். அதன் பின் அதிமுகவிலும் இணைந்தார். தொடர்ந்து அதிமுகவில் பயணித்து வந்த புகழேந்தி கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஓபிஎஸ் இபிஎஸ் இருவராலும் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். இதன் பின்னணியில் முழுக்க முழுக்க இபிஎஸ் தான் காரணம் என்றும் எடப்பாடி பழனிசாமியை சிறைக்கு அனுப்புவேன், அதற்கான ஊழல் புகார்கள் என்னிடம் உள்ளது என்றும் இன்றைக்கு அதிமுகவின் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து தொடர்ந்து பேசி வரும் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரிடம் இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம். வணக்கம் திரு புகழேந்தி சார். வணக்கம். வணக்கம் ஆதன் மீடியாவுக்கு, வணக்கம் இதை பார்க்கின்ற நேயர்களுக்கு, வணக்கம். மாதேஷோடு இணையும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல செய்திகளை நாடறியில் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த பணி சிறக்கட்டும். இனிய வாழ்த்துக்கள். நன்றி புகழேந்தி சார். நீங்களும் உங்களுடைய பாரம்பரியமான ஒரு கட்சி எங்க தொடங்கினீங்களோ உங்களுடைய அடுத்த தொடக்கம் எதுவா இருக்குன்னு இன்னமும் நிறைய பேர் உங்களை பின்தொடர்பவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன முடிவுல இருக்கீங்க? என்ன எந்த கட்சியில பயணிக்க போறாரு? இல்ல புதுசா ஏதேனும் ஒரு போட்டியா ஏதேனும் பண்ண போறாரா? அதிமுக விஷயத்துல உட்கட்சி தேர்தல் வேற இன்னும் நடக்காம இருக்கு, தேர்தல் ஆணையம் ஒரு புறம் நடத்த வேற சொல்றாங்க. நீங்க ஏதேனும் அதுல ஏதேனும் பார்ட்டிசிபேட் பண்ண இல்ல உரிமை கோர சட்ட ரீதியாக முயல போறாரா? இல்ல புகழேந்தியுடைய அடுத்த ரூட், அடுத்த வேவ், அடுத்த பொலிட்டிக்கல் கெரியர் எதை நோக்கி போகும்னு எதிர்பார்க்கறாங்க சார்? மூளை முடுக்குகள் வரை தமிழகம் முழுவதும் தாண்டி, கடல்களை தாண்டி பல நாடுகள், பல சிங்கப்பூர், மலேசியா, கடல் கடந்த தமிழர்கள் வாழ்கின்ற இடங்களில் இருந்தெல்லாம் ஆறுதல் வார்த்தைகள், தைரியமான சொற்கள் எல்லாம் நண்பர்களிடத்திலிருந்து என்னால் கேட்க முடிகிறது. ஒரு 30 ஆண்டு கால வரலாறு, அம்மாவோடு பழகினோம். எப்பயுமே மாதேஷ், அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாள் முதல்வர் எப்படிப்பட்ட புகார், அடிதடி கலாட்டா அடிச்சுட்டு மண்டை உடைச்சிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்ப கூட கட்சி விட்டு எடுக்க போக மாட்டாங்க. அது ஒரு ஆபீஸ்ல யாராவது இருக்க மூத்த நிர்வாகிகளை விசாரணைக்கு உட்படுத்தி அவங்களை கேளுங்கன்னு சொல்லி மேக்சிமம் 99% காம்ப்ரமைஸ்ல போய் முடியும். அதைதான் நோட்டா போட்டு கார்டனுக்கு போகும். அது இல்லாம நடவடிக்கை அப்படின்னு போனாவே அவங்களுக்கு கோபம் வந்துடும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் விசாரணை எல்லாம் செய்வாங்க. இது காலகாலமாக நடக்கிறது. ஆனால் அன்பார்ச்சுனேட் திட்டம் போட்டு செய்த சதிதான் என்னுடைய நீக்கம் என்பது எனக்கு தெரியும். என்றைய தினம் நான் அருமைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை எதிர்கட்சி தலைவராக வேண்டும் அவர் என்று சொன்னேனோ அன்றைய தினமே மார்க் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இல்ல இனிமேல் சரியா வராது அப்படின்னு அவரும் மும்மூர்த்திகள் இங்கே இருக்கிறார்கள். அதாவது எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, 3 பேரும் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. எடுத்தா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்புறம் யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், பாஜகவில நாங்க தோத்துருக்கோம், சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கல, அதுக்கு உதாரணம் நானே விழுப்புரம், என்னுடைய தொகுதியிலே என்னால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏறக்குறைய ஒரே ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கு, நீங்க சொன்னதும் அவர் சொன்னதும். நோ டிஃபரன்ஸ், ஐ அம் அப்ரிஷியேட்டிங். ஒரு வித்தியாசமே இல்லை மாதேஷ், ரொம்ப கிளியரா இருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட். நம்ம பாக்குறதுக்கு அவ்வளவு கிளியரா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டணி கணக்கு, கூட்டணி கால்குலேஷன், கூட்டணி கணக்கு மிக தவறான ஒன்று. தலைமை எடுத்த முடிவு, தலைமை அமைத்த கூட்டணி மிக தவறு அப்படிங்கிறத சொல்றாரு. அவரு சொல்லி சொன்னதோட இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இந்த தலைமை அமைத்த கூட்டணி சரியில்லை,
அந்த கணக்கு சரியில்லைன்றாரு. அப்படின்னாவே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இந்த தலைமை எடுத்த கூட்டணியினுடைய முடிவு சரியானதல்ல, அதை சொல்லிட்டார் முதல்ல. ரெண்டாவது சிறுபான்மை வாக்குகள்னு வர்றாரு. வரும்பொழுது யாரு? அருமைக்குரிய இஸ்லாத் இஸ்லாம் சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், அதே போல கிறித்துவ மக்கள், இவர்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்கவில்லை என்று அவர் ஓப்பனா சொல்றார். அவர் நேற்று நான் வேணா கொஞ்சம் ஏதோ தவறி நிதானம் இல்லாம ஒரு முதல்வர்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கோட் பண்ணீங்க. அவர் ரொம்ப நிதானத்தோட இருந்திருக்காரு நேத்தி, அதனால கரெக்டா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி. அது உண்மைதானே? அதை நீங்க ஒத்துக்கணும் இல்ல? நியாயமான கருத்து தானே? அது ஒரு கட்சியில இருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, யாருமே அலசி ஆராயறது இல்லமா மாதிரி சென்னு கேட்டீங்கன்னா, ஃபீல்டுல சந்திக்க முடியல. என்ன என்ன சொல்ல வரேன்னா, அது சிவி சண்முகமாக இருந்தாலும் சரி, ஏமாற்றி கொண்டிருக்கின்ற தங்கமணியாக இருந்தாலும் சரி, வேலுமணியாக இருந்தாலும் சரி, அருமைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருந்தாலும் சரி, ஃபீல்டுக்கு போனீங்கன்னா உண்மையா என்ன நடக்குது தெரியுங்களா? நான் ஃபீல்டு எல்லாம் பார்த்தேன், ஏன்னா எல்லாரோடையும் பழகிறேன், அதனால எனக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி இருக்க வரைக்கும், கூட்டணியில் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. கர்நாடகாவில் பாரதிய ஜனதா ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கு சார். புதுச்சேரியில் ரெண்டே மாசத்துல பூந்து 6 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சிட்டாங்க சார். அதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடிய ஒன்று. அவங்க கட்சியினுடைய தனிப்பட்ட திறமை செல்வாக்கு, செம்மையா வந்து கேம்ப் போட்டு பணியாற்றி அதெல்லாம் நடந்துச்சு. நான் இல்ல, ஐ எம் நாட் டினே. கேரளாவில் தமிழ்நாட்டில் முடியாது பாரதிய ஜனதாவால. இந்த மக்கள் திராவிடன் ஐடியாலஜி இருக்கவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க, நம்ம ஒத்துக்க மாட்டேன்றோம், நம்மையும் சேர்த்து நம்ம ஒத்து, இதுதான் ரியல் ரியாலிட்டி. ஆனால் அதை மறைச்சி எதற்கோ பயந்து ஏதோ ஆதாரம் தேடுவதற்காக எனது அண்ணன் ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து கொண்டு இவங்க வந்து நேற்று என்ன அர்ஜென்ட், இம்மிடியா அவர் அறிக்கை விடுறாரு. என்ன விடுறாரு? சிவி சண்முகம் சொன்ன பின்னாடி அந்த உண்மையை அவர் உணர்த்திய பின்னால் உடனே வருது, பாரதிய ஜனதாவோடு தொடர்கிறது. என்ன தொடருது? தொடர்கிறது தேசபக்தி. இப்பதான் வந்துருச்சு, பண்ண கூத்துதான் நேத்து தெருக்கூத்து மாதிரி ஆயிடுச்சு. நாடுபுறா பார்த்து சிரிக்கிறான். ஏன்னா ஒரு மினிஸ்டர் சரியான கருத்துக்களை சொல்லும் பொழுது அதை ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும். உடனே எங்க பிஜேபியில கோச்சுக்குவாங்களோன்னு நீங்க வந்து அங்க இருந்து உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுக்குறீங்க. மக்கள் என்ன பேசிக்கிறான்? அவர் அண்ணன் பையனுக்கு வந்து மத்தியில மந்திரி கேட்டுட்டு இருக்காரு, அது எங்க கெட்டுருமோ, அதை கெடுக்கிறதுக்காக இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரோ, இப்படி எல்லாம் ஒரு பேச்சு அரசியல்ல அடிபடுது. எல்லாம் அரசியல் வானில் பொதுமக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரே கேள்விதான் உங்களுக்கு, இதை தலைப்பா கூட போட்டுக்கோங்க, எப்படி இது வந்து எனக்கு புரியல. ஓபிஎஸ் அண்ணனுக்கு வந்து இவ்வளவு தெரியாம இருக்குமா அவருக்கு? நான் அதை நம்புறதுக்கு ரெடியா இல்ல சார். இபிஎஸ் ஒரு ஆளு கூட இருக்க வரைக்கும் எப்படி ரவீந்திரநாத் அமைச்சர் இடுவாரு? நீ நியாயமா பேசுங்க. ஓபிஎஸ் அண்ணோட சன்னுக்கு ஒரு தொகுதியில ஜெயிச்சது பாராட்டுக்குரிய விஷயம், எல்லாம் தோத்து போச்சு. 38 தோத்து 1 ஜெயிச்சு பெரிய ரிகார்டா இன்னைக்கு ஏடிஎம்கே நாடாளுமன்றத்தில் இருக்குங்கிறதுக்கு ரவீந்திரநாத் காரணம், நான் இல்லைன்னு சொல்லல. இது வெற்றி பெற செய்த பாரும் மாபெரும் சரித்திரம் ஓபிஎஸ் அண்ணனை சாரும். ஆனா மத்திய மந்திரி ஐடி வந்தீங்களா, நான் விட்டுருவனா? நாங்க 3 பேர் எதுக்கு இருக்கோம்? உடனே பேசியிருப்பாங்க போன்ல, சார் தப்பி தவறி கூட லிஸ்ட்ல ஏத்துறாதீங்கன்னு. யார் தெரியுமா அந்த வேலையை பண்ணிருப்பா? மிஸ்டர் எடப்பாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ல, இல்ல எடப்பாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ல தங்கமணியும் வேலுமணியும் அவங்களுக்கு பயங்கர டைரக்ட் கான்டாக்ட். அந்த கான்டாக்ட்லாம் இப்ப வெளியே கொண்டு வர முடியாது, அப்புறமா ஒரு நாளைக்கு கொண்டு வர. அந்த டைரக்ஷன் உடனே மீட்டா டைரக்ஷனை வாங்கி உடனே இங்க இருந்து ஆள், அதுக்கு ஒரு ஆள் பேசுறதுக்கு வச்சிருக்காங்க. அவரை விட்டு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. எங்க கட்சியில போட்டி வருது, இன்னமும் ஆசை அடங்காம ரோடு ரோடா ஒருத்தர் அப்ளிகேஷன் எடுத்துட்டு அலையிறாரு. அவர் பேர் மு தம்பிதுரை, அவரும் கேட்கிறாரு, அவரும் கேட்கிறாரு. அதனால எங்களுக்கு எல்லாம் சென்ட்ரல்ல மினிஸ்டர் எல்லாம் வேணாங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. இது கூட தெரியாம தினம் வந்து ரவீந்திரநாத் மந்திரி ஆயிடுவாருன்னு ஒரு கனவுல அவரும் அந்த தம்பியும் ஓபிஎஸ் அண்ணனும் இருக்கிறதா எனக்கு புரியவே இல்லை. இல்ல கொடுக்க விடாம தடுத்துட்டாங்கன்றீங்க, கொடுக்க விடாம தடுத்துட்டாங்கன்றீங்க, குடுக்க விடாம தடுத்துறாங்கல்ல அவங்க இருக்க வரைக்கும் இவர் மந்திரி எல்லாம் ஆகும். அடுத்த தடவை நாடாளுமன்ற தேர்தல் வந்து இங்க உட்காந்துட்டே தோக்கடிக்கிற வேலையை பார்ப்பாங்க இவங்க 3 பேரும். பனிப்போர் சார், உள்ள பனிப்போர் நடக்குதுங்க.
சார், ரட்டை தலைமை நேற்றைக்கு மாலை இருவரும் சேர்ந்து ஒரு கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. 2021 தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி எப்படி பயணிச்சதோ அப்படியே பயணிக்க போறோம், வெற்றி தோல்வியெல்லாம் நமக்கு சகஜம், இதெல்லாம் இதற்காக நம்ம வந்து வாதத்தை எடுத்து வைத்துக் கொண்டு பிரச்சனைக்குரிய ஒரு பொருளாக விவாதமாக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துட்டாங்களே, அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு? அதுக்கு ஒரு புதுசா போச்சுட்டாங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து. சேலம் ஒரு மாநாடு நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மாநாடுல நம்ம கட்சியில் நடத்தல, ஏன்னா அஇஅதிமுக மாநாடுன்னா என்னன்னு தெரியாது, வரலாறு தெரியாது. அப்பெல்லாம் அப்பா அம்மா பக்கத்துல கூட போக முடியாது இவங்கெல்லாம். யாரு இபிஎஸ் இங்கே ஒரு ஓரமாக தான் நிற்கணும. திருச்சி மாநாட்டில் போய் நான் வந்து தொடர் ஓட்டமாக போய் ஜோதி கொடுத்தேன். அது மாதிரி அம்மா அம்மா எங்கெங்கே தஞ்சை தமிழ் மாநாடு இப்படி பல மாநாடுகளை அம்மா அவர்கள் எடுத்தார்கள். கோயம்புத்தூரில் மாநாடு இல்லாமலே பெரிய கூட்டம் கூடிச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு. இதை ஏன் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு அதெல்லாம் அக்கறை இல்லைங்க. அதாவது வந்து இந்த கட்சி வந்து நல்லபடியா இருக்கணும், பெரிய அளவில் வரணும்லாம் கிடையாது. இந்த கூட்டணி தொடரணும்னு சொன்னா தோத்துட்டோமே, உள்ளாட்சி தேர்தல் வருதே, உள்ளாட்சி தேர்தல் எப்படி ஜெயிப்பீங்க? இந்த கூட்டணி வச்சு ஜெயிச்சிருவீங்களா நீங்க? அது வரைக்கும் அது அவங்களுடைய பிரச்சனை சார், அவங்க ஃபேஸ் பண்றேன்றாங்களே, தயாரா இருக்காங்களே, நேற்று அறிக்கை கொடுத்தாங்களே. பேஸ் பண்ணிட்டோம், பேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நான் சொல்றேன் அது அவங்க கரெக்ட், அவங்க பிரச்சனை, அவங்க ஃபேஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு மாதேஷ் ஆதன் மீடியாவில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு முனிசிபாலிட்டியில ஜெயிச்சிட்டோம். நான் ரொம்ப தூரம் போல, ரொம்ப தூரம் போவேன், சவால் இல்லை, இதுதான் நடக்க போகுது. நான் ரொம்ப என்னோட நான் சார்ந்த கட்சி, நான் இருந்த கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வளர்த்த இந்த மாபெரும் இயக்கம் கடைசியில முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ல ஜீரோல போக போகுது. நான் இப்போ சேலம் சொன்ன டைவர்ட் ஆச்சு, அந்த சேலத்துல மாநாடு நடத்தினாங்க திராவிட முன்னேற்ற கழகம், நீங்க பாத்திருப்பீங்க. இதனால நான் திமுக போயிட்டேன்னு உடனே நீங்க அனௌன்ஸ் பண்ணாதீங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, சேலம் மாநாட்டுல ராகுல் காந்தி மிக அருமையா பேசினார், இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்காரு, வென் யூ ஆர் வேரிங் தி மாஸ்க். அந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கும் பொழுது உங்கள் எதிரில் இருக்கவரை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும், இவர் மாதேஷன் தெரிஞ்சா கூட அவர் சிரிக்கிறாரா அவர் உங்களை பார்த்து முறைக்கிறாரான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்க அந்த மாஸ்க் எடுத்தாதான் முழு உருவம் தெரியும், அது வரைக்கும் உங்களால அடையாளம் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னு நீங்கள் அடையாளமாக அஇஅதிமுகவை பார்க்கிறீர்கள், இந்த மாஸ்க் கழட்டிட்டா அது அஇஅதிமுக இல்ல பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்னார். எவ்வளவு எவ்வளவு நாலேஜபிளா, எவ்வளவு தலையை யூஸ் பண்ணி அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கணும் பாருங்க, அழகா சொன்னார். அவ்வளவு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இப்ப அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு இன்னைக்கு இருக்கிற அதிமுக வந்து பாஜகன்ற ஒரு மாஸ்க் கழட்டி பார்த்தா பாஜகன்றதுதான் தெரியுமா? என்ன மாஸ்க் மாஸ்க் தான் போட்டு இருக்காங்களோ? ஆமா, நேத்து தெரிஞ்சிருச்சு உங்களுடைய முகத்திரை கிழித்தெரிக்கப்பட்டது. போடும் முகத்திரையை கிழித்தெறிந்து தலைவர் பாட்டு வரும்ல, அது மாதிரி என்ன அர்ஜென்ட் நேத்து சிவி சண்முகம் சொன்ன பின்னாடி பொறுமையா இருங்கள, அவர் சொன்னத நாளைக்கு கூடுற கூட்டத்துல மாவட்ட செயலாளர் கூட்டத்துல வச்சு பேசுங்களேன், அங்க வச்சு எப்படி சொன்னீங்கன்னு கேளுங்களேன், அப்ப புகழேந்தி எடுத்தீங்களா ஏன் இவர் எடுக்கலன்னு அங்க விவாதம் பண்ணுங்களேன். அப்போ அவர் சொன்னது நியாயம் தானே? எங்க நீ வா, ரோடுக்கு வா, ரோட்ல போய் பேசி பாரு. நான் கேக்குறேன், திரு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணன் ஓபிஎஸ்ஸையும் தெருவில் போய் கேளுங்க, ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்கிறத தொண்டர்கள் ஒத்துக்கிறாங்களான்னு கேளுங்க சார். உங்களுக்கு பெனிஃபிட்ஸா இருக்கலாம், உங்களுக்கு வந்து பலன் தரலாம், உங்களுடைய சுயநலம், இதற்காக பாரதிய ஜனதாவோட கூட்டணி இருக்கலாம், அடுத்த மாநிலத்தில் எடுபடலாம். இங்க கட்சி அழிஞ்சு போய்கிட்டு இருக்குங்கிற இது போய் இனிமேல் உருட போதா? இது எதை எதை பேஸ் பண்ணி நீங்க போறீங்க? நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 சீட்டு, கர்நாடகாவில் நான் செயலாளராக இருந்தப்ப 2 இடம் கொடுத்தான் பாரதிய ஜனதா, அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு 20 இடம், 23 20 43, 6 இடம் வாசன் எல்லாத்தையும் தோத்து ஒழிச்சு முடிச்சிட்டாரு. 49 இடத்துல ரிட்டர்ன் வந்தது, ரிட்டர்ன்ஸ் வந்து 9, 40 இடம் போயிடுச்சே சார். இந்த 40 இடத்துல ரெட்டை இல்லைன்னு ஒண்ணு நின்றுருந்ததுன்னா உங்களுக்கு 10 20 இடம் வந்திருக்குமே, சொல்லுங்க பாப்போம். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கோடிட்டு காமிக்கிறது, நீங்க இனி எடப்பாடி பழனிசாமி என்ற தலைமையை வைத்து கொண்டு அஇஅதிமுக ஒரு வார்டு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்கிறது கஷ்டம். 234 தொகுதியில் ஒரே ஒருத்தர் தான் பிரச்சாரம் இந்திய அரசியல்ல,
புரட்சி தலைவி அம்மா கூட பண்ணதில்லை. நட்சத்திர பேச்சாளர்லாம் ரெடி பண்ணி பூங்குன்னு நீங்க வாங்க, மகாலிங்க இங்க வாங்க, அவங்க எல்லாம் லிஸ்ட் பண்ண சொல்லி எல்லாத்தையும் அவங்கள மீட் பண்ணி அவங்களுக்கு வேண்டியவைகளை செய்து பிரச்சாரத்துக்கு போங்க. தலைமை கழக பேச்சாளர்கள்லாம் ஒவ்வொரு ஊர் ஊரா ஒன்றிய ஒன்றியமா போங்க. அங்க இருக்க நிர்வாகிகளை சந்தித்து அம்மா செய்த சாதனைகளை, கழக சாதனைகளை போய் சொல்லுங்கள். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க போவாங்க மாதேஷ். இதுதான் நம்ம பார்த்தோம் அந்த தாயிட்டு இருந்து ஒரே ஆள். அதனாலதான் சார் சொன்ன சர்வாதிகாரின்னு சொல்லி ஒரே ஆள் 234 தொகுதியிலையும் பிரச்சாரம். யாரும் வராது. ஏய் நீ யாரு நில்லு, நீ யாரு நில்லு, அவர் ஓபிஎஸ் வேணுனே லிஸ்ட அவர் தொகுதிக்கு போடாத, வேணுனே போட்டு அவரையும் காலி பண்ணு. ராத்திரில ஐடியா கேக்குறது தங்கமணி வேலுமணி கிட்ட எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து அண்ணே நீங்க ஒருத்தர் போனா போதுன்னு, நீங்க யாரு சாதாரண ஆளா, எம்ஜிஆர்லாம் என்னன்னு உங்க முன்னாடி ஒண்ணும் கிடையாதுண்ண, அம்மா சாதனையெல்லாம் மிஞ்சிட்டீங்க, மக்கள் உங்களை பார்த்துதான் பார்த்தா சார் அப்படி சொல்லுது. யார் அப்படி சொன்னது? எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மிஞ்சி விட்டார் எடப்பாடி பழனிசாமின்னு இப்ப இருக்கிற தங்கமணி வேலுமணி சொன்னாங்களா என்ன? ஐயோ தாராளமா சொல்லிருப்பாங்க, அதுல நீ கவலையப்படாதீங்க. தாராளமா சொல்லிருப்பாங்க, என் காதுக்கு வந்துச்சு. அங்க இருக்க ஆபீசஸ் அங்க ஒரு நாலு பேர் ஜாலரா அடிக்கிறதுக்கு அந்த தோட்டத்துல சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த இபிஎஸ் இருக்கிற இடத்துல இருக்கவங்க அவங்க இதான் சொல்லி கொடுத்துட்டாங்க. 1500 போலீஸ் மாதேஷ் நாடு சைரன் வச்ச வண்டி முன்னாடி போச்சான். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது வண்டியை நிறுத்த சொன்னாராம். என்னடா சாவு மணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க ஆம்புலன்ஸ் மாதிரி, எனக்கு எதுக்கு இந்த வண்டி அப்படின்னாரா. முதலமைச்சர் முன்னாடி போகணும், பந்தாபஸ்து போய் ஜனங்களை காப்பாத்துற வேலையை பாருன்னு சொல்லி சொன்னார். தலைவர் தனியா அம்பாசிடர்ல போயிட்டு இருந்தாரு ஒரு நாலு போலீஸ வச்சுக்கிட்டு. சார் அம்மாவுக்கு பாதுகாப்பு, எல்டிடி எடுத்து டெலோ இந்த பிரச்சனையெல்லாம் வர்றப்பதான் அம்மாவுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு சார். இப்படியா மாதேஷ்? நம்ம ஊர் சேலம் வரைக்கும் மெட்ராஸ்ல இருந்து ஐயா போறதுக்கு 1500 போலீஸ் ஆட்சியில இருந்து போனாரு எடப்பாடி பழனிசாமி. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவன். தேங்காய் அதிகமா உடைச்சு கோயிலுக்கு போனது யாரு தெரியுங்களா? தமிழ்நாடு போலீஸ். ஐயோ ஒழிஞ்சான், நல்லபடியா ஒழிஞ்சான், நம்மளால முடியல, தினம் நின்னு நின்னு கால் ரத்தம் எல்லாம் கீழே போயிடுச்சு, தப்பா நிம்மதிப்பா இனிமேல் நமக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு காவல்துறை தான் முதல்ல மகிழ்ச்சியானது. இந்த இந்த தீர்ப்பு வந்த உடனே திமுக வந்த உடனே சந்தோஷமானது காவல்துறை தான் மாதிரி. நான் அப்படி அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் பண்ணாருன்னு சொல்றேன் நானு. அவருக்கு சொந்தமா அறிவு எல்லாம் கிடையாது. அவருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்ல வராது. லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பக்கத்துல ஜெயக்குமார் அதை விட்டுருங்க, அது வரல, நீங்க மேல போங்க, மேல போங்க சொல்லுவீங்களா? இது ஒரு முதலமைச்சருக்கு ஏற்படுற தடுமாற்றமா என்ன சார்? நியாயம் பாபா சாஹித் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு அம்பேத்கர பாப்புன்றாரு இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கிட்டு. எல்லாம் என்ன நியாயமா சார் இதெல்லாம்? இதெல்லாம் வந்து வார்த்தை தவறி வருது. உடனே வார்த்தையே வரலையே, பேசவே வரலையே. உற்று நீ ஏன் சேலஞ்ச் பண்ணி போய் பேசுற நாட்டுல? உன்னை யார் முதலமைச்சர் ஆகணும்னு இவங்க பண்ண தப்பு? இன்னைக்கு அவருடைய ஆளுமை தான் அதிமுகவிற்குள் பெரிய அளவுக்கு கை தூக்கி இருக்கிறது. முட்டா பசங்க சொன்னா சொல்லி தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். அது அந்த தலையில அறிவில்லாதவன், சென்ஸ் இல்ல. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இது ஒரு எஸ்டாபிளிஷ்டு, வெல் எஸ்டாபிளிஷ்டு, அதாவது எஸ்டாபிளிஷ்டு இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அதை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் பல பேர் விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். 66 சீட்டு வந்து இல்லையா, எவ்வளவு பெரிய ஆளுமை. என்ன ஆளுமை உனக்கு தெரியும்? 66 சீட்ல 51 சீட்டு அம்மா 2016 கூட்டணி இல்லாம ஜெயிச்ச இடம் எது? 51 இடம். 9 இடம் பாமகவே கிடையாது. ஊட்டியில் எங்க இருக்கு பாமக? கூடலூர்ல. கன்னியாகுமரியில எங்க இருக்கு பாமக? கோயம்புத்தூர் சூலூர்ல எங்க இருக்கு பாமக? இப்படி 9 தொகுதி. அந்த 9 தொகுதியில பாமக ஃபங்க்ஷனரி இல்ல, உங்களுக்கு எனக்கும் தெரியும். கிருஷ்ணகிரியில இருக்கு, வேப்பனப்பள்ளியில இருக்கு, திண்டிவனத்துல இருக்கு, செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு தொகுதி அதுல இருக்கு. இப்படி ஒரு 6 தொகுதியில பாமகவருடைய உதவி ஏஐடிஎம்கே தேவைப்பட்டுச்சு. அதை தான் சொன்ன மாதேஷ். இந்த 51 ரீடைன் பண்ணது இல்ல, ஹேட்ரிக் அடிச்சிருக்காங்க பல இடத்துல. இது இது என்ன, இதுக்கு என்ன கூட்டணி அமைச்சு? இவர் என்ன இது பெரிய சாதனை பண்ணிட்டாரு சார்? உங்களுக்கு ஒரு சொல்லட்டுமா? நான் கேள்விப்பட்டேன், எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஆதாரம் இல்லை, ஆனா நல்லாவே தெரியும்.
யாரோ ஒருத்தர் சுனில்னு ஒருத்தர் வந்தாரா சார், அவர் வந்து உங்களுக்கு தெரியாதா சார், சுனில் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே சார், உங்க நீங்க அதிமுகவில் இருந்த போது அவர் தான் வந்து ஸ்ட்ராட்டஜி, அதாவது முழுக்க வந்து தேர்தல் வியூகங்களை அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்தவர் தானே, உங்களுக்கு தெரியாத மாதிரியே நீங்க சுனில ஒரு வஞ்ச புகழ்ச்சியா சொல்றீங்களே. இல்ல அதெல்லாம் உங்க வாயிலிருந்து வரட்டும், ஏன்னா உங்களையும் சேர்த்து ஒம்புல மாட்டணும்ல, அதுக்காக அந்த சுனில் இருக்க, அந்த சுனில் இருக்க, அந்த சுனில் இருக்காரு, அந்த சுனில் தான் சொல்லி கொடுப்பாராம். எங்க நீங்க போகும்போது சேத்தியா தோப்பு வழியா போனீங்கன்னா இறங்கி வாழைமரத்துக்கு தண்ணி ஊத்துங்க அப்படின்னு, எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க, பெரிய ஆளுங்க அவரு. அவர் என்னன்னா நீதி கட்சி தோன்றதுல இருந்து எல்லா திராவிட இயக்கங்களுடைய பழகியவர், அவ்வளவு பெரியவர், நாலேஜ் இருக்கவர், தந்தை பெரியாரோடு பெரியாரோடு பழகியவர், அண்ணாவை பற்றி எல்லாம் தெரிந்தவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை உருவாக்கிய வரலாற்றை புரிந்தவர், அம்மாவோடு நெருங்கி பழகியவர். அப்படிப்பட்ட சுனில் சார் கொடுத்த ஐடியா சார், அம்போன்னு நாமம் போட்டுட்டு ரோட்ல நிக்கிறேன்னு நிலைமை ஆகி போச்சு சார். எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரன் பேச்சு கேட்கல, காசு கொடுத்து அறிவை கடன் வாங்கி சுனில் ஒரு ஆள் பேச்சு கேட்டு அவன் இங்க உட்காந்துட்டே எதிராளிக்கு வேலை பார்த்துட்டாங்க. ரீட்டா வேற ஏதாவது வேணுமா? மனப்பூர்வமா பாராட்டுறேன், மிகப்பெரிய நல்ல ஒரு திட்டம் அது, சாப்பாடு போடுற திட்டம். ஆனா அடக்குமுறைகள் அதே போல அதிமுகவினர் மீதான பொய் குற்றச்சாட்டுகளை கட்டவிழ்த்து விடுகிறது திமுக அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை இத்தோட நிறுத்திக்கோங்க அப்படின்றாரு. எதை சொல்றாரு? இல்ல எதை சொல்றாருன்னு புரியல. நமக்கு வந்து நம்ம கட்சியில சிறுபான்மை பிரிவு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விவசாய பிரிவு, இலக்கிய அணி, வழக்கறிஞர் பிரிவு, தொழிற்சங்கம், இப்படி ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு. நம்மகிட்ட ஒரே ஒரு பிரிவு இல்லை மாதிரி செய்தி யாரும் உருவாக்கல. இனிமேல் வேணா எடப்பாடி உருவாக்கி அண்ணன் ஓபிஎஸ் கூட சைன் போடுவாரு. பாலியல் பிரிவுன்னு ஒன்று இல்லை, அந்த பாலியல் பிரிவை உருவாக்கி அதுக்கு வந்து வெளியில வந்துட்டாரு மணிகண்டன், அவரை வந்து செயலாளராக போட்டு ஒரு நாலஞ்சு பழைய அம்மாவால் நடவடிக்கை எடுக்கப்பட்ட நாலஞ்சு பேர் இருக்காங்க, அவங்க அந்த அமைப்பில் போட்டு அதை ஒரு அணியாக உருவாக்கிட்டோம்னா அப்பதான் இப்ப நடந்த நிகழ்வு அவ்வளவுதான் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதிமுகவினர் மணிகண்டனுடைய குற்றச்சாட்டை அவர் கைது நடவடிக்கை யாரும் நியாயப்படுத்தல, யாராவது நியாயப்படுத்த. அதை தான் சார் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்குதான் பாலியல் பிரிவுன்னு ஒண்ண ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து பெரிய என்கரேஜ் பண்ணலான்ற நாட்டில். ஏன்னா இப்ப இந்த ஆட்சியில என்ன நடந்துருச்சு, என்ன கண்டுபிடிச்சு கிழிச்சிங்க நீங்க, என்ன தப்பா நடந்திருக்காங்க சொல்லுங்க, நான் தெரியாம கேக்குறேன் சொல்லுங்க. நீங்க கூப்பிட்டப்போ டாக்டர் கொரோனால கூப்பிட்டா நாங்க, நீங்க என்ன டாக்டரா, நீங்க நான் மருத்துவரா, இவர்கிட்ட போய் நான் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் சொன்னீங்களா இல்லையா? இப்ப ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டு நடத்தினாரா இல்லையா? ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்ட பின்னாடி கோட்டையில நடக்குது. நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா 4 வருஷம் இந்த கொரோனாவை நான் ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த அரசு இப்படி ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு அதன் முதல்வர் கூப்பிடுறார், வாங்க ஐயா உட்காருங்க, எல்லாரும் சேர்ந்து பேசி கொரோனாவை சரி பண்றதுக்கு ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுப்போங்கிறாரு. நீங்க போயிருக்கணுமா இல்லையா? நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால், நீ உண்மையிலேயே நல்ல அரசியல்வாதியாக இருந்திருந்தால் அந்த இடத்துல இருந்திருக்கணுமா இல்லையா? நீங்க அவருக்கு ஐடியா கொடுத்துருக்கணுமா இல்லையா? நீங்க இல்ல இத தப்பா செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சுட்டி காட்டிருக்கணுமா இல்லையா? நீங்க பிரதிநிதி அனுப்பியிருந்தாரு, எம்எல்ஏவா இல்லாத ஜெயக்குமாரியா, சட்டம் தெரியுமா முதல்ல, கான்ஸ்டிடியூஷன் தெரியுமா கேளுங்க. நீங்க இல்லவே இல்ல சார், அப்பயே பணி போர் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வருஷ காலமா அண்ணன் ஓபிஎஸ் சொன்னனே தவிர இவரை நான் சொல்றதே கிடையாது. நியாயமா பேசுறேங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இருந்ததாலதான் இபிஎஸ் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அவர் தொகுதியில எடப்பாடியில அங்க கூட 163,000 ஓட்ட வாங்கியிருக்காரு, மேக்சிமம் 60% தான் வாங்கிச்சு பாட்டாளி மக்கள் கட்சி. ஆகவே தண்ணிகரற்ற ஒரு பெரிய வெற்றி எல்லாம் சொன்னேன் நானு, நிஜம்தான். நான் அது மாதிரி நியாயமான விஷயங்களை பேசுறேனே தவிர இவர் செய்த தவறுகளுக்கெல்லாம் நான் உடந்தையாக போகவில்லை சார். ஒரு 2 வருஷம் நல்லா இருந்தார் மாதிரி நான் ஓபனா சொல்றேன். 2 வருட காலம் பழனிசாமி பழனிசாமியா இருந்தார், நியாயமா இருந்தார். அந்த கடைசி 2 வருஷம்தான் அவர் சார் நிர்வாகி எம்எல்ஏ போய் பார்க்க முடியாதுங்க. 150 பேர்த்த கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துல டிஸ்போஸ் பண்றாரு. மனு கொடுப்பா, இந்த மனு வச்சுக்கோ, போப்பா நான் பாத்துக்கிறேன், போப்பா நீ ஏப்பா நீ போப்பா
நீ வா, ஏ ராஜா வா. ஆ குமார் எப்பா, எப்போ வந்து நீ காலையில வா வா, குடு குடு குடு, நிறைய வேலை இருக்குப்பா பேசுங்க. என்ன இல்லைண்ணா, ஒரு முக்கியமான விஷயம். ஆனாண்ணா என்னோட தங்கச்சி சம்பந்தம் அதை பேசிக்கலாம். போப்பாட, அட நீ போப்பா குடு. நான் அப்படியே ஆடி போய் நின்றுட்ட மாதிரிச்சு. என்னன்னா நான் எப்ப அப்படி ஒரு லீடரை பார்த்ததே இல்லை. ஒரு 2 நிமிஷத்துல 150 பேர் டிஸ்போஸ் பண்றாரு. அதுல எம்எல்ஏ வேற இருக்காங்க உள்ளார, ஆறு குட்டின்னு பாவம் ஒரு எம்எல்ஏ. அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அந்த லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண முதல் நாள் அன்னைக்கு நான் போயிருந்தேன். ஏன் நீ ஏன் போனன்னு கேக்குறீங்களா? பேரவை இணைச் செயலரா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும்ல, ஓபிஎஸ் தான் அதை பண்ணார். அண்ணன் போட்டு இவருக்கு நம்ம கையெழுத்து போட்டாரு அப்படின்னு ஒரு நன்றி சொல்ல போனேன். அப்படியே கண்கொள்ளா காட்சி எனக்கு. அப்படியே ரொம்ப ஆறு குட்டி உள்ள வர்றாரு. வந்தோடனே அங்க இருக்க பி அவங்க அப்பா ஒரு சிட்டிங் எம்எல்ஏ தானே. அண்ணன் பாக்கல சார், நீங்க மனு கொடுத்துட்டு நீங்க போலாம். இதே வார்த்தை ஒரு எம்எல்ஏக்கு, இந்த மனு கொடுங்க நீங்க போங்க, உங்களை பாக்கல சார். அப்படியே சோர்ந்து போய் போறார். நீங்களே பாருங்கண்ணா அப்படின்ட்டு போறார். அப்புறம் என்கிட்ட சொன்னா, நான் எல்லாம் வெயிட் பண்ணலாம் முடியாது தம்பி, நான் பழனிசாமி எனக்கு ஃப்ரெண்டு, இஷ்டமா இருந்தா வர சொல்லு, பார்க்க சொல்லு, இல்லாட்டினா இந்த பொக்கேவை கொடுத்து நன்றி சொன்னார்ன்னு சொல்லு. ஒரு நிமிஷம் கூட பழனிசாமிக்காக வெயிட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு உடனே உள்ள கூப்பிடுறாங்க அடிச்சு மோதிக்கிட்டு. அது என்ன இன்னர் கேமராவில் பார்த்தாங்களா என்னவோ தெரியாது. இப்படிப்பட்டது ஒரு 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 மாறிட்டார் மாறி. அதனால தான் சொன்னேன், தலைவரை மிஞ்சி அம்மாவை மிஞ்சி எங்கேயோ போயிட்டார். கமலஹாசன் படத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் கேரட்ல புலி வேஷம் போட்டு வரும். அப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் பக்கத்துல கான்ஸ்டபிள் சொல்லுவார், சார் எங்கயோ போயிட்டீங்க சார் நீங்க அப்படின்னு. எங்கயோ போயிட்டாரு, இப்போ எங்கயோ போறாரு இப்போ. சரி, சில ஊழல் குற்றச்சாட்டு பட்டியல எல்லாம் எடுக்கிறீங்க, வெளியிடுறீங்க, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்க போறேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே நடத்தலையா சார்? ஏன் சார், எதுவும் இல்லையா உங்ககிட்ட டேட்டா? ஒரே ஒரு சின்ன விஷயம் ரெக்வஸ்ட், என்னன்னா இந்த டிவியில நீங்க கூட சடனா பிளாஷ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மந்திரிகள் இவ்வளவு கைது, இத்தனை மந்திரி கைது அப்படின்னு போட்டுட்டு தயவு செய்து இதய பாதிப்புள்ளவர்கள், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை பார்க்க வேண்டாம்னு இன்னொரு வரியும் நீங்க சேர்த்து போடுங்க. இல்லட்டினா அந்த அமௌண்ட்டை பார்த்தாங்கனாவே பல பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடும். ஓ, அதிமுக 10 வருஷம் செய்த ஊழல் மிகப்பெரிய ஊழல். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில நிறைய ஊழல்கள் நடந்திருக்குன்றீங்க. ஊந்து மேய்ஞ்சதெல்லாம் இந்த 4 வருஷத்துல தான். அதுக்கு முன்னாடி மேய எல்லாம் முடியாது. அந்த நம்ம பக்கம் ஊர் பக்கம் சொல்லுவாங்கல்ல, மாடு மேய்ஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி மேய்ஞ்சிட்டாங்க. ஒன்றும் சாதாரணமாலாம் இல்லை, கணக்கு வழக்கு கிடையாது, கேட்பதற்கு ஆள் இல்லை, அடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன், எவ்வளவு சுரண்ட முடியுமோ கொள்ளையடிக்க முடியுமோ அத்தனையும் ஒரு அதிவேகத்தில் எல்லாரையும் மிஞ்சுகின்ற அளவில் மிக அருமையாக பண்ணிட்டாங்க மாதேஷ். அதாவது உலகத்திலேயே ஒரு நாடு ஊழலில் கீழே இருந்துச்சுன்னா அந்த நாடு ஊழலில் மேலே வரணும் முதல் இடத்துக்குன்னு சொன்னால் இவங்க ஒரு 5-6 பேர்த்த அனுப்பிச்சிங்கன்னா போதும் அந்த நாட்டுக்கு. அதை எடுத்துட்டு போய் முதல் ஊழல் நாடா மாத்தி உலகத்திலே நம்பர் 1 மாத்தி கொடுத்துருவாங்க. அது போன்ற கொள்ளைகள் பருப்புல அன்னைக்கு பாருங்க, பருப்புல அந்த கிறிஸ்டிய ஒரிஜினல் பிரைஸ கொடுற அப்படின்னு மிரட்டி அவங்கள்ட்ட இருந்து வாங்கி 115 கோடி ஏதோ ஒரே டெண்டர்ல ஒரே மாசத்துல கவர்மெண்ட்டுக்கு லாபம். அதே கம்பெனியில வாங்கி கன்ஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு புத்திசாலித்தனமா பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல சரியில்லை, ஒரு பருப்புல இந்த சக்கரை இருக்கு, பாம் ஆயில் இருக்கு, அரிசி இருக்கு, அதுக்கு பின்னாடி அண்ணன் பாட்டில் குவார்டர் இருக்கு, ஆஃப் பாட்டில் இருக்கு, பாட்டில் கமிஷனு, கார்க்கு கமிஷனு, உள்ள இருக்க அந்த சரக்குன்னு சொல்றானே தண்ணி அடிக்கிறவங்க தான் தெரியாது, அதுக்கு கமிஷனு, மேனுபேக்சரிங் யூனிட் கமிஷனு, எலக்ட்ரிசிட்டி வாங்கினா சுவிட்ச் போட்டா லைட் எரியுது. இதை கண்டுபிடிச்சான் பாருங்க, அவன் இருந்துருந்தா செத்து போயிடுவான் இன்னைக்கு. ஏன்டா கரண்ட்டை கண்டுபிடிச்சோம், மின்சாரத்தை கண்டுபிடிச்சேன்னு அது அதிகமா விலை கொடுத்து வாங்குறது. ஒன்னுலி ஒரு பாலம், நான் ஒரு காலத்துல இருந்த அளவுக்கு பாலம் பழனிசாமின்னு பேர் வச்சேன். ஒன்னுலையும் பாக்கி கிடையாது. ஐவிஎஸும் அவரே வச்சிருக்காரு, பிடபிள்யூடியும் அவரே வச்சிருக்காரு, ஹோமும் அவரே வச்சிருப்பாரு. அந்த 4 வருஷமும் ஒருத்தருக்கும் மாத்தி கொடுக்க மாட்டாரு. ரொம்ப அதிசயமான மனிதனுங்க பழனிசாமி. இறுதியா ஒரு கேள்வி சார், இந்த முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வீட்டுக்கு வந்து தீபாவளி நாள் அன்று 1.5 டன் ஆவின் இனிப்பு போனதா ஒரு தகவல் வருது. இதெல்லாம் நீங்க சொல்ற அந்த ஊழல் பட்டியல இருக்கா என்ன? அதெல்லாம் ஊழல் பட்டியல வரும். ஏதோ இப்ப நீங்க இந்த ஸ்வீட் சொல்றதெல்லாம் சும்மா சின்ன விஷயங்க. அதாவது
இல்ல 1.5 டன் இனிப்பு வாங்கியிருக்காரு சார், இனிப்பு எடுத்துட்டு போனதா அவங்க வீட்டுக்கு போனதா சொல்றாங்களே எதற்காகன்னு. அது அது உண்மையா இருந்தா டாடி கணிச்சிருப்பாரு. யார் டாடி? அவங்க அவருதான் தெரியும் டாடி யாருன்னு. அப்பதான் அப்ப அடிக்கடி டாடியை மாத்தி வர அவரு, அதனால அதனால டாடி கணிச்சாரோ. இதெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு கேவலமா இருக்குன்னு யோசனை பண்ணுங்க. இதெல்லாம் ஊழ இவையெல்லாம் பெரிய மனுஷ மாதிரி பேசுறது, அப்பப்ப கிண்டலா பேசுறது, இப்ப நான் திரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறது. அப்ப அயோக்கியத்தனம் பண்ணனு ஒத்துக்கிற இல்ல நீ? அப்ப தெரிஞ்சிட்டேன் இப்பெல்லாம் ஒழுங்கா இருக்கேன்னா என்ன அர்த்தம்? அப்ப இது மூலம் ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தமா? பேசுறது கஷ்டமா இருக்குங்க. வாயில வந்ததெல்லாம் பேசியிருக்காங்க. அந்த இந்த முதலமைச்சரையும் இந்த கவர்மெண்ட்டையும் ஒரு நாகரீகம் வேணுங்க, ஒரு ஒரு கண்ணியம் வேணும், கடமை வேணும், கண்ணியம் வேணும், அதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இன்னைக்கு மாட்டிக்கிட்டு தவிக்கிறானுங்க. எங்க எந்தெந்த ஜெயிலுக்கு போறோமோ, பாளையங்கோட்டையோ மதுரையோ, எங்கடா ஜெயிலுன்னு ஒண்ணும் புரியாம தவிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது இப்ப திராவிட முன்னேற்ற கழகம், இதுல நான் ஆதன் மீடியாவுக்கு பதிவு செய்யறது டிலே பண்ணாதீங்க. டிலே பண்ண பண்ண பலவற்றை மறைப்பதற்கு நீங்களே காரணமாகி விடாதீர்கள். ஆகவே உள்ளே இருக்க வேண்டியவர்கள் வெளியிலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவிலே கொண்டு மக்களுக்கு கொடுத்த உறுதி மொழிப்படி இதை வந்து இப்ப நிறைவேற்றணும். பழனிசாமி என்ற சர்வாதிகாரி இருக்க வரைக்கும் அஇஅதிமுக அழிந்து போய்விடும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டார். இது ஒரு வேடிக்கை பார்க்கின்ற ஒரு தலைவராக அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறார். அவருக்கு ஒரு இடத்துல தான் கோபம் வருது. என்ன கோபம் வருதுன்னா பிஜேபி பத்தி பேசிட்டா அவருக்கு கோபம் வருது. அதுக்கு அவருக்கு தான் காரணம் தெரியும், எனக்கு புரியல. எஸ் ரொம்ப யதார்த்தமா அதிமுகவில் உங்களுடைய பழைய கட்சியில என்ன நடந்துட்டு இருக்குன்றதையும் என்னெல்லாம் நடந்ததோ பல ஊழல் பட்டியல்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு புகழேந்தி சார். தேங்க்யூ, தேங்க்யூ மதேஷ். ஆதன் டிவிக்கும் உங்களுக்கும் நன்றி. பார்க்கின்ற நேயர்கள் நேயர்கள் நிறையிருப்பில் பாராட்டட்டும். குறையா இருந்தால் அதை சரி செய்து கொள்ள எனக்கு ஆலோசனை வழங்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.